வேண்டரம் துயரம் போக்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா தண்ட காருண்யம் செய்து சமுத்திரத்தின் மேல் அணையை கட்டிய கொண்டல் ராவணனை மாட்டி கோதண்டம் கையிலேந்து ராமா ராம ராகவா பண்டரியே கண்ணா உன் பொன்னடி பாதம் போத்தினமே ஐயனே அறிவோ நாம மகள் வள்ளியா நம்பி மகள் வள்ளியா வள்ளியால் தினை பணத்தில் வருங்களே தனை வரண்ட வாழ்த்தே தினை மாவே உண்டே திருமலை ஆண்டவா திருச்செந்தூர் அந்த மாரோபடாதுரனை ஓடியா ஓடியா ஓடுங்க தலையே அயனை ஜெயம் உணர்ந்து கோராமவன் புகழை நாங்கள் பாட ஜெயம் உணர்ந்து கோராம வெள்ளிலங்கதைகள் பாட தந்தனை தனித்ததாரா தாளம் பாடுவே அந்த தந்தனை தனித்ததாளா கடவழியே எங்கூருப எங்கூருப கனவிலே நான் உனை மறவே உனை மறவே எங்கூருவே உனை மறவே குணவழியே அருமோக புவனமல்ல குருவேனே நானு ஒன்னே குருவேனே நானு ஒன்னே ஐயனே குற்றம் கூரை வந்திடாம் பள்ளிக்கூடம் நான பாடறிய நாளையில படிக்க வைத்தார் எங்குருவா எழறிய நாளையில எழுத வைத்தார் எங்குருவோ சொல்லி தந்த குருநாதன உள்ளூரே நமர்ந்தால்வா சொல்லி தந்த குருக்களையோ ஐயன் சொப்பனத்தில் மறக்க மாட்டேன் ஜீமை எங்க எடுகடலோ எங்காசி முக்கடலோ அந்த சீமை எங்கும் பேர் விளங்கோ சீமை எங்கும் பேர் விளங்கோ தாத்தா சிவநல்லூர் புலவர் பாதோ தாத்தா சிவநல்லூர் புலவர் பாதோ அந்த எடுத்தபடி எதை பாடும் சொல்லபடி தொயம்பாடும் அந்த சொல்லுக்கு அறுத்தம் சொல்லும் ஆ என்னுடைய தாத்தா மாநிலமும் பேர் விளங்கோ மண்டலமும் கேட்டி பெற்ற தாத்தமாடு சுவாமி புலவர் பாதோ ஒருவர் குருவர் குருவர் உலகத்தில் அனைவரும் குருனா டைய சேர்வா கொண்டு வந்தம் எஞ்சிரத்தில் குருவிருக்கும் தஜயனோ ஐயன் கோட்டை கால் நீட்டமா முந்திய குரு நமக்கே முந்திய குரு நமக்கே ஆதிமுக்கண்டன் பரம்பொருளா தேசத்தில எங்க தூத்துக்குடி ஜில்லா இதுவா ஊசி மாவட்டமா இந்த விளாத்திக்குளம் ஒன்றியத்தில் நம்ம நமச்சியாபுரத்தில்தான் நமச்சியாபுரத்தில ஏ குலவிருக்கும் தெய்வந்தா எங்க பேச்சி மகந்தா எங்க சிவனாருக்கு திருமகன் ஆண்டவன் பெத்த மக நமச்சியாபுரத்தில்தான் இந்த அடங்காத மாயாண்டி அடங்காத சுடல ஐயா ஏ நமச்சியாபுர மாயாண்டி இந்த உலகம் எல்லாம் உன் புகழே இந்த தேசம் எல்லாம் உன் பேரு இந்த தென்னிந்தியா தேசத்தில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஒன்றியம் எங்க நமச்சியாபுரத்து சுடலையாக ஐயா கலக்காக அமர்ந்திருக்கார் இருதல முண்டசாமி பேச்சியம்மா. பேச்சியம்மா பிரம்மராட்சித இருக்கா இருக்காள். கொஞ்சம் நீங்க ஜாமியாடுத பக்தர்கள் எல்லாம் நீங்க அழிச்சாட்டம் பண்ணீங்கன்னா நானும் அழிச்சாட்டம் பண்ணிடுவேன். சாமிமார்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, டயம் இருக்கு, நேரம் இருக்கு. எனக்கு தெரியும் ஐயா மையான எப்ப போவாரு எப்ப வருவாரு. அதனால இந்த நமச்சாபுரத்து சுடலைக்கு இந்த 2013 5வது மாசம், இது சித்திரை மாசம் கடைசி செவ்வாய். கடைசி செவ்வாய், கடைசி செவ்வாய், கடைசி ஜவான்னா அஞ்சாம் ஜவா. அஞ்சாம் ஜவான் நாளைக்கு மாசம் பிறக்கு. ஆமா 17ஆம் மாசம் பிறக்கு நாளா. ஏ வையாஜி நாளை பிறக்கு. ஐயா இந்த ஐயா நமச்சாவரத்து சுடலைக்கு இன்னைக்கு ஒரு நைட்டு எங்க அண்ணாச்சி பூஜாரி இருக்காள்ல, பூசாரி ஒரு வருஷமா என்ன உறங்க விடல. விடமாட்டக்காவா நமச்சாபுரத்து சுடலை நம்மள முடிக்காரு. அதனால இந்த நமச்சாபுரத்து சுடலைக்கு நீ கண்டிப்பா மாடசாமி வரணும். இந்த உலகம் எல்லாம் வெள்ளடிக்க போற வார என் நமச்சாபுரத்தனுக்கு ஒரு நாளைக்கு படிக்கணும். ஐயா வாசல வந்து நீ பாக்கணும். அதனால அன்போடு பண்போடு இந்த நமச்சாபுரத்தான் சுடலைக்கு இந்த தொப்ப மாடசாமி வந்து பாடுதம்னு சொன்னா இருக்கும் பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அமைதி காத்து தர வேணும். அதனால இவன் அடங்காதவன், கோலக்காரன், சாலக்காரன். பவலுக்கு ஒரு சொருவம் காட்டுவான், நைட்டுக்கு ஒரு சொருவம் காட்டுவான். ஐயா சுடலை நமச்சாபுரத்து சுடலைன்னா மாயாண்டின்னு சொன்னால் நம்ம இருக்க மேடை என்ன மேடை தெரியுமா? என் வயசுக்கு இதுவரைக்கும் நான் மயானத்தில் வில்லு அடிச்சது கிடையாது. பாருங்க என் வயசுக்கு நமச்சாபுரத்து சுடலை வாசல்ல மயானத்துலதான் இன்னைக்கு மேடை அமைஞ்சிருக்கு. அதனால சபையோர்களே பெரியோர்களே அவரையும் தாய்மாரே நமச்சாபுரம் சுடலைதான் அவருடைய வாசலில் ஐயங்கதை சுருக்கா சொல்லி நமச்சாபுரத்து ஐயா மாயா அண்டி புகழை பாட ஏ மலை மகளே வரந்தரு மதிமால் மலகம் கங்கையோடு பாம்பணிந்து ஆதி ஜீவன் மோகமும் கலியூகமாக அட்டுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதிமணி விளர்க்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த பிள்ளை எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? பங்கினி மாதம் புதனமே ஊத்திராய் பவர்ண பஞ்சம் கடக லக்கண அமிர்த யோகத்தில் இங்கிதமாக ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றார், ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். ஐயனார் ஐயனார் ஆனமேல் ஐயனார் 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 புலிமேல் ஐயனார் ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி படையோடு அறிகிற புத்திர ஐயனாக வந்து பிறந்தார். ஐயனே சுடலை உட கதைபாட சுக்கைத்தாருள் புரே மாயாண்டி கதைபாட மாயவனே அருள் புரே கதைபாட முன்ன சுவாமி ஆதி முக்கனே சுவாமி சுழலகித்தான் கதப்பாடு வேலையில் அவயம் எல்லாம் இருக்கணும். அவைய சத்தம் போடாம ஐயா கதை கேட்கணும். சத்தமதி சுவாமி கதை சத்தமதி இருந்துதானா சாமி கதை கேளாது அவயமதி இருந்துதான். நமத்தியாபுரம் சுடல கதை நமத்தியாபுரம் உங்களுக்கும் கேளா செல்ல மகன் மாயான் அவரே கதை பாடும்போது அமர்ந்திருக்கும் பக்தரெல்லாம் அமைதியாக இருக்கணும். ஆண்டவன் சுடல கதை அடியனா மாடசாமி நான் அழகாக பாடணும். பராசக்தியும் சத்தியமாக ஆடி கைலங்கிரிலே இத்தாதி வேர்களோடு கொலுவிருந்தார்கள். இறைவனுடைய அருளால் மூன்று திரிலோகத்தை படைத்தார் 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 பகவான். மூன்று திரிலோகம்னா அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும், அதலை என்றால் ஆகாயம் ஆகாயம், சுதலை என்றால் மத்திய லோகம் மத்திய லோகம் மத்திய லோகம், ஆதி பாதாளம்னா நம்ம இருக்கப்பட்ட உலகம் 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 ஐயா. இப்பேற்பட்ட திரிலோகத்தை படைத்த அந்த பகவான் 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 84 கோடி ஜீவத்தையும் படைத்தாராம் படைத்தார் படைத்தார் பகவான். பெரிய உயிர் மதையான, சிறிய உயிர் சிற்றெரும்பு எறும்பு எறும்பு, யானை முதல் எறும்பு வரை படியளக்க வேண்டும் என்று எங்க கடவுளாகிய பகவான் சிவபெருமா பகவான் அந்த படைத்தார். மனுக்களுக்கெல்லாம் எப்படி படியளக்க வாரார் தெரியுமா? எப்படி என்ன போய் பவலு வாரா பவலு போய் அரபு வாரா ஏ வெள்ளி நல்ல கிழமையில அங்க வெளிய கால நேரத்தேல எங்க சத்தியவள் படியளந்த சுவாமி கை கொடுப்பாளா அந்த சுவாமி அவர் வாங்கி கொண்டு ஏழு உலகம் எல்லாம் அடடே உலகம் எல்லாம் என இழக்க வருவாரா முடிப்பாரா கடவுளான ஜீவனாரோ ஏ கைலாசம் போனும் காற்று கைசோ பகவான் கைலாசம் வருவா பாதந்தொட்டி கழுகுவாள பாதிச்சல மலரை போட்டு பகவானை வருகை என்று சத்தியான பார்வதியும் ஏ பார்வதியும் பாத பூஜை முடிப்பாள இறைவனும் ஈஸ்வரியுமாக இருந்து கொண்டு அங்கு சொக்கோட்டங்கள் ஆடி சொக்கோட்டத்தை முடித்த சிவனும் சக்தியும் சோதி விளையாடி தைப்பாரி இருக்கும் காலகட்டத்தில் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இந்த உயிர் சமையல யார் சமக்கா? பூமாதேவி சமக்காள். அந்த பூமாதேவிக்கு என்னென்ன ஒரு சம ரெண்டு சம நினைக்கியலா? எத்தனை சமைகள்? உயிர் சம ஒண்ணு, பொருட்சம ரெண்டு, நீர்வளம் மூணு, நிலவளம் நாலு, பொருள் வளம் அஞ்சு. நம்ம மாநில மக்கள் 10 நாளைக்கு வேலை பார்க்கும், 20 நாளைக்கு மாத்தையில 20 நாள் லீவ் எடுத்து ஓய்வு எடுத்து அதிதி எல்லாம் தீர்க்கும். ஆனா இந்த பூமா தேவிக்கு என்ன உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து உயிர் பாரம் உயிர் சமைகள் கூடிக்கிட்டு இருக்கு. உயிர் சமை கூட பூமாதேவிக்கு பிணம் சமைக்க முடியாமல் உயிர் சமை குறைப்பதற்கு பகவானிடம் ஓடி வந்த பூமாதேவி பகவான வணங்குவார். ஈதரா இறையோ பெண்ணா பேரக்கணும்மா, பேர் போக வாழணும், நான் தானா பெண் பிறந்தேன், நாட்டில் வேற பெண் இல்லையோ. இறைவனிடத்தில் பூமாதேவி வந்து நின்று கொண்டு, இறைவா பகவானே எனக்கு உயிர் சமை கூடுது, உயிர் சமையில என்னால சமைக்க முடியல சுவாமி, எனக்கு உயிர் சமைய கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு தாங்க. அப்படி உயிர் சமைய குறைக்கலன்னா எனக்கு பூமி பாரம் சமைக்க முடியாது பகவானே. யாரு காக்கா? பூமாதேவி பகவான்கிட்ட வரம் காக்கா. கடவுளே பகவானே ஆகாயத்தை சமைக்க ஆகாயவாணி, கங்கையை சமைப்பதற்கு கங்கா தேவி, அக்கினியை சமைப்பதற்கு அக்கினி நாச்சியார், எனக்கு மட்டும் உயிர் சமையும் பொருள் சமையும் நிலவள சமையும் என்னால் சமைக்க முடியல சுவாமியோ, எனக்கு உயிர் சமையை குறைச்சு தாங்கள் என்று ஈசனுக்கு முன்னாலே அந்த உயிர் சமையை குறைச்சு தாங்கள் என்று பகவான்கிட்ட வரங்காக்கவும் கேட்டபோது அப்ப பகவான் சொல்லுகின்றார், உன்னுடைய உயிர் சமையை நானே குறைச்சித்தாரேன் என்று இந்த பூமாதேவி பெண் கொடிக்கு வரம் கொடுத்து அனுப்புவார். அனுப்பி வைக்க பூமாதேவி பூலோக பாரங்களா தட்டி ஊரு மக்கள் அழைக்கணும். ஊரு மக்கள் கூடி நிற்கும் கூட்டத்து சொல்லுகின்ற வரமது பூவிருக்க பெஞ்சிருக்கு, காயிருக்க பழம் இருக்கு, பழுத்த கனிகள் மட்டும் இறக்க வேணும் என்று சொல்லி வாக்களித்து வாருமை அன்பார்ந்தவர் வெள்ளை யானையிலே உட்கார்ந்து கொண்டு ஐயா பூலோகந்தம் வருவார், வந்ததோரு வள்ளுவர் எங்கள முரசு தட்டி ஒன்னாக திரட்டுவார். திரட்டி நிற்கும் மக்களுக்கு தெய்வ திருவள்ளுவர் வாக்குவரம் கொடுக்கார். பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க வளம் இருக்க பழுத்த கனிகள் மட்டும் பழுத்த ஆயிரக்க என்று சொல்வார். இடைவெளி ஜாவ இருக்கக்கூடாது என்று தெய்வ திரு வள்ளுவரானவர் இந்த புலோகத்து மக்களை காப்பாற்ற பகவான் சொன்ன வர என்னது என்ன சொல்லிவிட்டார் பகவான்? பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காய் இருக்கணும், பழம் இருக்கணும், பழுத்த கனி மட்டும்தான் இறக்கணும். பழுத்த கனி தான் இறக்கணும். பழுத்த கனினா நமக்கு வயசு எப்ப தெரியுமா? எத்தனை வயசு? 100க்கு மேல உள்ளவன், 110க்கு மேல உள்ளவன் தான் அந்த காலத்து இறப்பு. இறப்பு உண்டு அந்த காலத்துல. இறப்புன்னா என்ன? மலமலக்கான் தாலியா, பெரிய குதிலு. இப்பமெல்லாம் சுடுகாடு இடுகாடு வந்திருக்கு. அந்த காலத்துல மலமலக்கான் தாலியில தான் 100 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஆவி பிரிஞ்சு கண்ணுமொழி பிதுங்குமா. அந்த கண்மொழி புதுங்கையில உயிர் போயிடுது. இவங்களை நல்லடக்கம் பண்ணணும் என்று இந்த மாநில மக்கள் 1 வயசுக்கு மேல உள்ளவங்களை மதமதக்கம் தாலியில தூக்கி வச்சு அடக்கம் பண்ணி ஓடக்கரையில கொண்டாந்து விதைச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஓடக்கரையில கொண்டாந்து வச்சிருக்கார்கள். அப்பேற்பட்ட காலத்தில் இந்த வள்ளுவர் சொன்ன பிரகாரம் பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்கணும், இருக்க வேணும் என்று தனியெல்லாம் அழிய வேண்டும் என்று வாக்கு சொன்ன தெய்வ திரு வள்ளுவர் மலையடி ஓரமாக வள்ளுவர் வருவாரா? அங்கே மாடு மேய்க்கும் பிள்ளைகளா? ஏ படிப்பறிவு இல்லாம அவர்கள் பசுவ மாடு மேய்க்கார? ஏ கல்வி அறிவு இல்லாம வயதான கிழவம் மாடுமைக்கும் பாலர்களும் தயா கிழவா தாடியோ நரைச்சிடுத உம்ம தைரியம் கட்டு போட்டு போச்சு சாவப்புற நாளையில வரலாமா? அம்மால பொற நாளையில ஏதாத்தாவே திருமலையில் வரலாமா? சொன்ன வேறும் பொல்லாத வாக்குகள மக்களுக்கு தூக்கிட்டா மக்கள் எல்லாம் பூவிலையும் இறக்கா ஏ பிஞ்சிலையும் சாவுதா காயிலையும் அழியுதா பழத்திலே மாண்டு போ அந்த கனியிலையும் இறந்து போறா மக்களுக்கு என்ன சொல்லி வந்தார்? பூ இருக்க, பிஞ்சிருக்க, காய் இருக்க, பழம் இருக்க இருக்க பழுத்த கனி வயசுக்கு மூத்து 110க்கு மேல ஜாவணும், 100க்கு மேல்தான் இறக்கணும்னு சொன்ன வள்ளுவருக்கு மாடு மேய்க்கும் புள்ளி எல்லாம் கள்ள கொண்டு எரிஞ்சு பாத்தியலா கஞ்ச வந்த வள்ளுவர் வாக்கு உழைச்சாரு. அதுக்கு சொன்ன வாக்குத்தான் இன்னைக்கும் பூலோகத்து மக்களுக்கு நிலையான வாழ்வு இல்ல, கிடையாது கிடையாது. தூங்கும் போதே வாங்க மூச்சே, துளி மாறி போனாலும் போச்சு போச்சு போச்சு. ராத்திரி படுத்து விடிய காலம் எந்திக்கிறது யாருக்கும் நிச்சயம் இருக்கா? கிடையாது கிடையாது. இது யார் விட்ட வாக்கு? வள்ளுவர் விட்ட வாக்கு, தெய்வ திருவள்ளுவர் விட்ட வாக்கு. வாக்கு வாக்கையோ இப்படி மக்கள் எல்லாம் இறந்து இறந்து கொண்டு இறந்த பிணமானது மையான கரையில மேலும் மேலும் குமியுது, குமிஞ்சு கொண்டு இருக்கு, குமிஞ்சது குமியுது. அப்படி பிணஞ்சமக்கு இருந்த பூமாதேவிக்கு என்ன செய்தா? பிணஞ்சமக்க முடியாமே அரிச்சிடுமா உள்ளங்கள் திப்பிடிக்கு பிணஞ்சமக்க முடியாமே பூமாதேவி பிணங்கள் எல்லாம் சுடுகாட்டில குமியுதையோ குமிஞ்சிருக்கும் பிணங்களத்தான் சமக்க முடியாமல் என்ன அவ மயங்குவாளா? பூமாதேவியானவளும் ஏ நிலம் போக வாழுவா? கைலைக்கு ஓடிவாரா? ஓடி வந்த பூமாதேவி ஏ கடவுளத்தை வணங்குதா? ஜமக்கும் போது உயிரி ஜமைக்கு மேலே எல்லோ பிணச்சம் அதிகமாகி சுடுகாட்டு கரையில இறந்த பிணம் குமியுதையோ பிணஞ்சமக்க முடியலை, என்னால முடியலை. பூமாதேவி பெண்கொடி கிட்ட வணங்கி வணங்கி நின்ற வேலையிலே அவனவர் சொல்லுவாரா ஏ அம்மா பூமாதேவி, ஏ பூமாதேவிய இருந்து பிணச்சமை கூடுதா? கூடிக்கொண்டிருக்க உனக்கு இறைவா பிணச்சமை எல்லாம் கூடுது ஐயா. ஐயோ எனக்கு பிணச்சமைய மாத்தி தள்ளன்னா தள்ளன்னு சொன்னா நான் பூலோகம் போக பூமி வரைஞ்சமக்க வணங்கும் நின்று அவ வணங்கும் போதே உன்னுடைய பிணச்சமைய பகவானா மாத்திட்டாரே, நான் சிவகுருவம் மாத்த போறேன், சுடலையாக பிறக்க போறேன், நான் சுடுகாடு காக்க போறேன், நம் மறையவன இருக்கவே மாயாண்டிய பிறக்க போறேன். மாயாண்டியா நானும் காக்க போறேன். ஆண்டவன் பகவான் வரம் கொடுத்தோ உலகம் போமா பூமி பரத்த போய் ஜம 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 என்று அந்த பகவான் வரம் கொடுத்த அனுப்பும் போது அப்பையிடம் இருந்த பார்வதியா பார்வதியா இதனார் இடத்திலதான் இடத்திலதான் இங்க இதறி கால காலே கடவுள பகவான பகவான இங்க சிவதுருவ மாத்தி எல்லோ எனக்கு ஒரு பிறவி வேணும் வேணும். பார்வதிய கேட்ட போதே போதே பகவான் சொல்லுவாரா வாரா சத்திய உமைய வேலை உமையா வேலை ஐயான களத்திலதான் மாயான பேச்சியாக நம்ம பேட்டியாக நீ பார்வதிய பறக்கணும் பறக்கணும் பார்வதிய பறக்கணும். அவதாரம் சொன்ன போது அண்ண போது சத்தியவ காக்கால காலே சுவாமிய பகவான இந்த பிறவி நாம எடுக்கும் என்ன படைத்த மனுக்களுக்கு படியளந்து முடிக்கணுமே இந்த மாயாண்டியா பிறக்கணுமே மாய பேட்டியாக பிறக்கணுமே. ஒரு ரகசியங்கள் சத்தீசவன் முடித்த போது நம்ம எடுக்க அவதாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஆகும் ஆகுமா ஒரு மாசமானால் ஆகும் ஒரு வருஷம் ஆனாலும் ஆகும். இந்த அவதாரங்கள் எடுக்கும் முன்னால நாம படைத்த ஜீவம் 84 கோடி ஜீவம் அல்லவா. ஐயோ இந்த 84 கோடி ஜீவத்துக்கெல்லாம் பலி இழந்து முடித்து விட்டு பிறவி ராமத்தை எடுப்போம் என்று சத்தி சொன்ன நேரத்தில் அதை ஆட்டும் என்று சிவபெருமான் சம்மதித்து அந்த படைத்த உயிர்களுக்கு பலி இழக்க வேணும் என்று அந்த நாளாம் வேலையிலே பார்வதியா பார்வதியா ஆலங்கை கொடுப்பாளா போயிருக்கார போயிருக்கார பகவான். எல்லா உயிருக்கு இறையிலக்கம்னு உண்மை சொல்லி போனார 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 பகவான். எல்லா ஜீவத்துக்கும் படியிழக்கார படியிழக்காம வாராரா வாரார வாரார என்று அவரை பரிசை பண்ணி பார்த்துடணும் பார்க்க வேணும் என்று என் பெருமாள் தங்கை ஆதிபரா சக்தி சக்தியானவா அந்த பகவானை சுவாதிக்கத்தான் பார்வதி நினைக்கும் போது நினைக்கும் போது யாரையும் அழைக்காளானா அழைக்காளானா தலைமக விசுவரைத்தான் விசுவரைத்தான் சக்தி தங்கோ போடுதா சுவாதிக்கல இறையழக்கும் பகவான் இன்றைக்கு ஒரு பொழுது சுவாதிச்சு நாம் பார்க்கணும். என் மகனே விசுவ பெருமாள் தங்க திரு கரத்தாலே காஞ்சரங்கம்பு வேட்டி சதுரத்தான் கடையணும் அலங்கார செப்பா கை கொடுக்கணும். அவதரித்தார் வித்து வேறுமே அவதரித்த செப்பையும் சத்திகையும் கொடுப்பார் இவரியா வாங்குவார் செப்பையாவ வாங்கும் போது சித்தெரும்பு கூட்டமல்ல இவருக்கு முன்னால பட்டினியா போறதா பாக்காளே இந்த எறும்புக்கு இறையளந்து இறையளந்து இதனால் வாராரா வாராரா பரிச பண்ணி பாத்திரனு பாத்திரனு சித்தெரும்ப பிடிப்பாளா திருக்காணி போட்டும் விட்டு சீனி போட்டு சாவிய இதனுக்கு தெரியாமல் அவன் மிந்தாணி பட்டில முழு முடிச்சாக 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 முடித்தால சாவியவோ சாவியவோ கூப்பிட்டு 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 எம்மாள் எம் பெருமாள் தங்கைய தங்க பார்வதிய இதுவரைக்கும் பகவான் வாரம்னு சொன்னா பாத பூஜை நடத்தி பகவான் பாத பூஜை நடத்தாமல் கால் மடக்காம வெறித்ததல முடியாமல் கவலையிலே இருக்கும் ஆயம் என்ன விவரம் என்ன என்று ஐயா சுவாமிய பகவானே பகவானே நீங்க இதனால இதுவரைக்கும் நீங்க ஏழோ எடை எங்க என்று கேட்கும் போதே சொல்லுவாராம் உமைய வேளே தந்தபடிய கொண்டோ அவரிகட மக்களுக்கு நான் பணியளந்துவாரே அம்மா மக்களுக்கு பணியளந்துவாரே அம்மா பகவான் சொன்னவாதே சொல்ல நம்பரே அளந்து தந்த படிய நான் அவனி மக்களுக்கெல்லாம் அழகப்பனம் பார்வதி எல்லா ஜீவத்துக்கு இறையிலந்தியலா அளக்காம வந்தியலா என்று கேட்க அப்ப பகவான் சத்திக்கு சொல்லுகிறார் யானை முதல் எறும்பு வர மானிட மனுக்களுக்கு மற்றும் உள்ள ஜீவத்துக்கல்ல படியளந்து வாரேனே கல்லுக்குளிருக்கும் தேரைக்கும் தாயார் கர்ப்பத்தில் இருக்கும் ஜிஜுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கல்ல படியளந்து வாரேனம்மா எறும்பு ஈசலுக்கு முதற்கொண்டு இறையளந்து வாரேனே பார்வதி அளக்கும்படி எந்த உயிருக்கும் தப்பாது தவறாதம்மா என்று பகவான் அவர் சொன்ன போதே அவன் சொல்ல நம்பாமல் ஆரணியாக பாடம் இதே பகவானே இறையளந்த உண்மையான என்னுடைய இடமறியிலே சொல்ல வேணும் அவர் சொல்லுதாரா பார்வதியே எலும்புக்கு ஆனாலும் எதை அளந்து வந்திருக்க ஈசலுக்கு ஆனாலும் அளந்து வந்திருப்பேன் நம்பாத பார்வதி அம்மா நீ அடைச்சு வச்சிருக்க எறும்ப போய் கண்ணால் பாரு என்று எங்க கடவுள் அவர் சொன்ன எங்க கண்ணனோட தங்க இருக்காணி ஜாவி மிந்தி விட்டு வளப்பா எந்திரப்பா திறக்கும் போது அன்பார்ந்த பக்தர்களுக்கு நமச்சாபுரத்து சுடலை நியமித மாலை கொண்டலை ஊக்காட்டு சுடலை இப்படி எல்லாம் ஒரு பெரிய பெரிய அம்மா பேர் வாங்கியிருக்கார் பேர் வாங்கி இந்த நமச்சாபுரத்திலே வந்து அம்மா இருக்கார் எங்க பகவா மகன் எங்க செல்ல பிள்ளை ராஜாதிராஜ ராஜமன்ன ஹைகோர்ட் ராஜா ஆமையா எங்க ஆண்டவன் சுடலை அவருக்கு நியமித மாலை கொண்டு வந்த பக்தர்கள் அல்ல அமையோ சொன்ன வாக்கு தப்ப இவருக்கு கேட்ட வரம் கொடுப்பாரு அந்த பிள்ளைதா இல்லையா எங்க நமச்சாபுரம் சுடல பிள்ளை இல்ல தாய்க்கு பிள்ளை கனி கொடுப்பாரு ஏன் மகளை இல்ல தாய்க்கு கனி கொடுப்பார் கேட்க கேட்க வரங்கள் எல்லாம் என் அவசியாபுரத்து சுடலதான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் தப்பு பண்ணிட்டேனே, தவறு பண்ணிட்டேனே சுவாமி. எப்பக்குள்ள இருந்தாலும் மாயம் இல்ல, மாயம் இல்ல. அறக்குள்ள இருந்தாலும் அருணறிய மாயம் இல்ல, மாயம் இல்ல. பாதலி அதை நீங்க பொறுக்கணுமே, பொறுக்கணுமே. நீங்க பொறுக்கணுமே, பொறுக்கணுமே. செய்த கொட்டா, செய்த கூட்டோ, செய்த கொட்டா. பூமா நீங்க பொறுக்கணுமே, பூமா நீங்க பொறுக்கணுமே, பொறுக்கணுமே. தெரியாம தவறு செய்தேன், தவறு செய்யா. இந்த தவறுகளை எல்லாம் தீக்கணுமான கடவுளை பகவானே, பகவானே, நம்ம அண்ணன் பாவம் போக்கணுமே, போக்கணுமே. அண்ணன் பாவத்தையும் தீக்கணுமே, தேக்கணுமே, தேக்கணுமே, தேக்கணுமே. ஒரு மதள வரும் எனக்கு வேணும், கடவுள் பாவங்களை தீர்க்கணுமே, தீர்க்கணுமே, தீர்க்கணுமே. இருக்கின்றோம். இறைவா பகவானே, இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எந்த பாவமும் செய்யலையே செய்யலையே சுவாமி. இன்னைக்கு சித்தரும்பு அடைத்து விட்டேன். செப்புக்குள்ள இருந்து திரை அரிசி கவி வந்துடுத சுவாமி. அதனாலே பகவானே நான் பரிசை செஞ்சு பார்த்தேனே சுவாமி. அளந்தபடி எந்த உயிருக்கும் தப்பல இல்ல, தவறு இல்ல. 14 உலகம், வானலோகம், வருணலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், யமலோகம், தபலோகம், சத்திலோகம், பூலோகம், பூலோகமாக ஏற்பட்ட உலகத்துக்கு படி இழந்து வந்த பகவானுக்கு நான் அதிக பாவத்தை செஞ்சு விட்டேன், ரொம்ப தவறா செய்து விட்டேன். அதனால் மன்னன் பாவத்தை போக்க போக்கதற்கு மகளவாரம் எனக்கு வேணும்.